ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஏப்ரல் மாதம் 22 திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பிறரிடத்தில். யாக்கோபு 2:8 சொல்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உலகமே அன்பில்தான் இயங்குகிறது. ஒரு தாய் தன் குழந்தையை 10 தன் வயிற்றிலே தியாகத்தோடும் அன்போடும் சுமக்கிறாள். குழந்தை பிறந்ததும் தன் இரத்தத்தையே பாலாக்கி ஊட்டுகிறாள். தாய்க்கு தன் குழந்தையின் மேல் அளவற்ற அன்பு வந்துவிடுகிறது. நோய்வாய்ப்படும் போது இரவும் பகலும் கண்விழித்து குழந்தையை பாதுகாக்கிறாள். சீரும் சிறப்புமாக வளர்க்கிறாள். தெய்வீக அன்பை ஒரு தாயின் அன்பை போல கிறிஸ்து பூமிக்கு கொண்டு வந்தார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னார். ஏசாயா 66:13. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார். ஏசாயா 49:15. கர்த்தரிடத்திலிருந்து அன்பை பெறுகிற நாம் அதை வெளிப்படுத்தவும் வேண்டுமல்லவா? புதிய ஏற்பாட்டில் அன்பின் கட்டளைகள் 2. முதலாவது, கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2, பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். வேதம் சொல்கிறது, 1 யோவான் 4:20-21, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இயேசு கேட்டார், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. லூக்கா 6:32-35. ஒரு நியாயசாஸ்திரி தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், எனக்கு பிறன் யார் என்று இயேசுவிடத்தில் கேட்டார். லூக்கா 10:29. பிறன் யார் என்பதை விளக்கும்படி இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியன் ஓமையை சொன்னார். எரிகோ வீதியிலே குற்றுயிராய் கிடந்த மனிதனுக்கு லேவியனும் ஆசாரியனும் உதவி செய்ய முன்வரவில்லை. ஆனால் தீண்ட தகாதவன் என்றும் கீழ்ஜாதி என்றும் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமாரியன் முன்வந்து குற்றுயிராய் கிடந்தவனுக்கு உதவினான். அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். லூக்கா 10:34. அன்பு இரக்கத்தை கொண்டு வருகிறது. இரக்கம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி உள்ளத்தை திறக்கிறது, தியாகம் செய்கிறது. இன்றைக்கு அநேகர் தங்களைப் போல சம அந்தஸ்து உள்ளவர்களிடத்திலும் படித்தவர்களிடத்திலும் மட்டுமே அன்பு செலுத்துகிறார்கள். கிறிஸ்துவும் அப்படி அன்பு செலுத்துபவராயிருந்தால் நம்மை தேடி வந்திருக்கவே மாட்டார். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு பேரிடத்தில் அன்பு காண்பிக்க முடியுமோ அவ்வளவு பேரிடத்திலும் அன்பு காண்பியுங்கள். பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. இன்றைய நினைவிற்கு எபிரேயர் 13:2, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. இன்றைய வேத வாசிப்பு காலை 2 சாமுவேல் 14:15, மாலை லூக்கா 17:1-19 முடிய
அன்புக்குரிய அன்றருளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பிறனிடத்தில் அன்பு கூறுங்கள், அநேகருக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.